sini. Vlogs already நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க வந்து fish குழம்பு செஞ்சிருக்கோம் அதே மாதிரி fish famous னு நான் சொல்லியிருக்கேன் சோ அதே மாதிரி நாங்க நெத்திலி குழம்பு செய்ய போறோம் இல்லமா நெத்திலி மீன் ஆ நெத்திலி 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 மீல் குழம்பு எனக்கு சும்மா இப்படிதான் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் வரும் இப்போ நான் கரெக்ட்டா சொல்றேன் கேளுங்க நெத்திலி மீன் குழம்பு ஓகே அதுக்கு அப்புறம் ஆமா இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள அடி போலாம் 1 minute வீடியோக்குள்ள அடி போறதுக்கு முன்னாடி நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டன் பண்ணுங்க ஹாய் செல்லகுருஷ் ஹாய் ஹாய் ஏய் எனக்கு கேக் ஆ ஆ ஆ ஓகே வாங்க வீடியோக்குள்ள அடி போலாம் இன்னைக்கு நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் நெத்திலி மீன் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா வெங்காயம் வெங்காயம் வந்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மாங்காய் கொஞ்சம் அது இதாக அடிச்சு பச்சை மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா தேங்காய் தேங்காயில் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இன்னும் மிளகாய் தூள் போடணும் இப்போ 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இப்போ மசாலா அரைச்சிட்டோம் 1/4 இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம் கொஞ்சம் 1/4 அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்மளோட ஃபிஷ்ஷை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் இருக்கட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம் இன்னும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை குட்டியாக நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் ஆனியன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாஸ் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணி இதில் இதில் ஊற்றிக்கலாம் அப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த தண்ணி புளி தண்ணி புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இல்லை இப்போ கொஞ்சம் நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் தேவைக்கு புளி தண்ணியும் ஊற்றிருக்கோம் தேவைக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு அப்புறமா கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டு வந்து குழம்பு மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட குழம்பு வந்து கொதிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம்
ஃபிஷ் போட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும், நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாங்காவை போட்டுக்கலாம் குழம்புல. குழம்புல போட்டுக்கலாம். அப்புறமா இந்த பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம், 4 பச்சை மிளகாய், இதை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் வத்தணும், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி. நல்லா வெந்தனா ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடும், பொடிஞ்சிடும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம இதெல்லாமே போட்டுட்டு, மாங்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி ஊட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு அடுப்பில் ரசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். மீன் குழம்பு வெட்டி மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. மாவெல்லாம் போட்டு வாங்க பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான் நம்மளோட மீன் குழம்பு. எங்க அம்மா சூப்பரான நெத்திலி மீன் கறி செஞ்சிருக்காங்க. நல்ல வாசனையா இருக்கு தெரியுமா, நல்ல சூப்பரா இருக்கு. வாசனையே நல்லா இருக்குண்ணா. இப்போ குழம்பு எப்படி இருக்கும், மேல கடுகு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கருவேப்பிலை நினைக்கிறேன், ஆமா அதை போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல வாசனை வருது, சூப்பராகவும் இருக்கு. டேஸ்ட் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இன்னும் வருது, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இன்னும் சூப்பர் வந்துட்டே இருக்கு வாசனை, வந்துட்டே இருக்கு. நல்ல சூப்பரான வாசனை இது. இதோட நான் இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் சைனிங் அவுட் ஃப்ரம் சின்ன பொண்ணு வ்ளாக்ஸ். பாய். கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல வாசனை வந்துச்சு. ஏய் இப்ப கூட வருது, அப்பயே டேஸ்ட் பண்ணி பாக்கணும்.